வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காலையிலே அதுக்கான லிங்க் கொடுத்தாங்க, ஆக்சுவலாக ஓப்பன் ஆகலை. இப்போ தான் அது ஓப்பன் ஆகி பிடிஎஃப் டவுன்ல இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 23. இதில் என்ன புதுசான ஒரு விஷயம் நமக்கு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ காலியிடங்கள் எவ்வளோ சம்பளம் இருக்கோ இது தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அனைத்தையும் நம்ம தெரியும் மக்கள், ஏன்னா எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அனைத்துட்டையும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குரூப் டூ குரூப் டூல தகுதி டிகிரி தான். அதேமாதிரி ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, ஓகேங்களா? இது ஜென்ரல் கேட்டகரி மட்டும் 32 வயசு, மித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த அனைத்துட்டையும் நம்ம தெரியும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூ, இந்த மூணு ஸ்டேஜில் நடக்கும். இதே நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா குரூப் டூ ஏ, ஓகேங்களா? இதில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அவ்வளோதான், இதில் செலக்ட் ஆனவங்க வேலைக்கு போயிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் 11 காலியிடங்கள், அடுத்து நன்னடத்தை அலுவலர் 2 காலியிடங்கள், மொத்தம் சம்பளம் 36,900 வந்து 135,100 வரை உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொருத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ போஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட்னால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்குமே வேகன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான சேலரி கொடுத்துருப்பாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியா சம்மந்தமும் உங்களுக்கு வேகன்ஸி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஏரியா வைஸும் வேகன்ஸ் கொடுத்ததெல்லாம் இப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஓகே? இதுதான் இந்த வந்து ஒரு புதிய ஒரு அப்டேட் மாதிரி தெரியுது, ஓகே? மித்தபடி நம்ம அனைத்தையும் நமக்கே தெரியும். மொத்தம் எவ்வளோ காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 5,413, இன்டர்வியூ போஸ்ட்டில் 116 காலையில், இது முன்னாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே? இது வந்து உங்களுக்கு மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குங்களா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலியிடங்கள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதினா முக்கியமான நாட்கள், அதாவது இன்றைக்கிருந்து மார்ச் 21 அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேப்பர் லாஸ்ட் டேட்டு மார்ச் 23, ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ, மே 21 காலை 9:00 to 12:00 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வுகள் முடிவில் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் மெயின் எக்ஸாம் கூட டேட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வயசு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா? ஒவ்வொரு பதவி பொறுத்து கூட அந்த வயது வரம்பு மாறும், ஓகேங்களா? மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, ஜென்ரல் 32 வயசு, அவ்வளோதான். ஓகே, அடுத்து கல்வி தேவை நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகேங்களா? 23/2/2022 பொறுத்து நீங்கள் டிகிரி முடித்தாலே போதும், நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒவ்வொருத்துக்குமே வருமானியாக இது வரும், கல்வி தகுதி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ சில பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்று வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் கொடுத்தா எந்தெந்த பதவிகளுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150, ப்ரிலிம்ஸ்க்கு 100, மெயின்ஸுக்கு 150, ஓகேங்களா? மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் மெயின்ஸ் போகிறாங்களோ அவங்க 150 ஃபீஸ் பே பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்து கட்டண சலுகை உண்டு, அதையும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். இல்லாதவங்க ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஸோ மித்தபடி சிலபஸ் நமக்கு தெரியும், ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 300 மார்க், ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடிஸ் 100 கொஸ்டின், ஓகேங்களா? மற்ற 200 கொஸ்டின் 300 மார்க். அடுத்தே மாதிரி மெயின்ஸுக்கு நம்ம தெரியும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு நடக்கும், ஓகேங்களா? தகுதி தேர்வு நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்2 தான் மெயின் எக்ஸாம் எடுத்துக்கோ, அதில் மொத்தம் 300 மார்க், ஓகேங்களா? நேர்முக தேர்வு 40, 340 வந்து இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக அது மெயின் 300 மார்க் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச தகவல் தான், ஓகே? ஏதோ உங்களுக்கு தகவல் தெரியும் அப்படின்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஃபுல் டீடைல் நம்ம அது ஒரு அப்டேட் வீடியோ நம்ம கொடுக்க இருக்கும், ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு குரூப் டூக்கு சம்மந்தம் எந்த மாதிரி வீடியோஸ் தேவைங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டி தேர்வுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் போய்கிட்டு இருக்கு, ஸோ அது தேவைப்படும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான டீடைல்ஸ் அனைத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் பெற தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.